எஸ்வி டிவி வணக்கம் டே ஃபிஃப்டி ஒரு வேலையாக வந்து நம்ம ஐம்பதாவது எபிசோடை தொட்டுட்டு தான் சொல்லணும் ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா ஒன்னு இருக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு தான் நாங்க இருக்கோம் இல்லை நாங்க ரெண்டு பேரும் லவரா தான் இருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லணும் இருக்கு ஆனா இல்ல அப்படி சொன்னா என்னையா புரியும் யார பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த விஷாலையும் தன்சிகாவை பத்தி தான் தன்சிகா வந்து எப்பயும் போல வந்து ஒத்துக்கிட்டாங்க எனக்கு விஷால் மேல கிரஷ் இருக்குங்கிறது ஒத்துக்கிட்டாங்க ஆனா இந்த தான் வந்து இவர் இது அவ் பண்ணுமோங்கறக்காக யோசிக்கிறாரா இல்ல வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுருன்னு யோசிக்கிறாரான்னு தெரியல எனக்கு இல்லைப்பா அந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் ஆனால் அந்த பொண்ணு மேலே கிரஷெலாம் எதுவும் இல்லைன்னு வெளியே இருக்கவங்கள்ட்ட சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து எல்லோரும் வந்து என்னகிட்ட கேட்குறது வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் எது உண்மைன்னு தெரியல அங்கேயும் ஒரு குத்து குத்திக்கிறாரு இங்கேயும் வந்து குத்திக்கிறாரு சரி ஓகே அடுத்து என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம கேப்டன் யாருன்னு தெரியும் நம்ம தீபக் அவர் தான் ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து மற்றவங்கள மாதிரிலாம் இல்லை நான் கேப்டனாக இருந்தேன்னா வந்து நான் உங்களை மாதிரி ஒரு ஹவுஸ்மேட்டு தான் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நான் வந்து மற்றவங்கள மாதிரி வந்து நான் ஒரு கேப்டன் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அதுக்கு ஒவ்வொரு இன்சார்ஜ் வந்து கேப்டனாக இருந்துட்டு கொடுக்கணும்ல ஸோ இவங்க வந்து அந்தக்கு இன்சார்ஜ் இவங்க வந்து இதுக்கு இன்சார்ஜ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ வர வீடு வேற ரெண்டு பேரும் கலந்து வேற இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க ஸோ எல்லாரும் காமனாக சேர்ந்து தான் வந்து கேம் விளாட்றோம் முன்னாடி பிக்பாஸ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்சார்ஜ் இது இல்லையே வந்து ஹைலைட்டான ஒரு இன்சார்ஜ் யாருன்னா நம்ம சவுண்டு தான் ஸோ அவங்க என்னன்னா வந்து இன்சார்ஜுக்கே வந்து அவங்க தான் இன்சார்ஜ் தான் ஸோ ஒரு வேலை அவங்க வந்து சூப்பரைஸர் வேலை பார்க்கணும் சும்மாவே வந்து அவங்க வே ஒரு இன்சார்ஜே கொடுத்தாலுமே அவங்க சூப்பர்வைசர் வேலை தான் பார்ப்பாங்க இப்போ சூப்பர்வைசராகவே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கடுத்து இதை வச்சு எதாவது சம்பவம் இருக்காங்க நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ அடுத்து என்னன்னா பிக்பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா அடுத்து என்னன்னா பிக்பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா தீபக்கோட கேப்டன் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு தோணுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இவருக்கு என்னென்னா ஒரு பூந்தொட்டி கொடுத்து அதில் வந்து அஞ்சு பூ இருக்கும் ஸோ அவருக்கு அவங்களுக்கு பிடிக்கலை அவர் செய்கிற செய்யறது எதுவும் பிடிக்கலன்னா ஒவ்வொரு பூவா வந்து நீங்க வந்து எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தீபக் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க வந்து பூவை பிக்காதீங்க நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து பண்ணிக்கோங்க பட் நீங்க பண்ணும்போது முன்னாடியே வந்து ஆனா இந்த இது வந்து எனக்கு பிடிக்கல அவளுக்கு கேப்டன் வேணாம்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஓகே அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே அது அவர் சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் அடுத்து வந்து எப்பயுமே வந்து வாரம் ஸ்டார்டிங்ல வந்து ஆடியன்ஸ் கேள்வி கேள்வின்னு சொல்லி ஒரு பிக் பாஸ் வந்து கேட்பாரு அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் கேட்ட கேள்வி என்னன்னா பசங்க டீம்ல வந்து நீங்க பொண்ணுங்க டீம்ல வந்து யார் வந்து ரொம்ப நேர்மையா இருக்காங்க அது வந்து லைன் படி லைனா வந்து நீங்க ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்கன்னா நம்ம அன்சிதா தான் இருந்தாங்க சூப்பர் உண்மையே சொன்னா அந்த பொண்ணு வந்து யார் பிரச்சனைக்கும் போகாது யார் வம்புக்கும் போகாம அவங்க கேம் வந்து சுனிதா இருக்கிற வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்க இப்போ வந்து தனியா தான் கேம் விளாடுறாங்க ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து நம்ம பவித்ராவை சொல்லியிருந்தாங்க பவித்ராமே யார்ட்டையும் என்ன சொல்லணும் ஓகே அப்படின்னு தான் இருந்தாங்க நிறைய வாய்ஸ் ஒர்க் பண்ணல தான் அதனால இது அவங்க வந்து செகண்ட் இடத்துல சொல்லியிருப்பாங்க போல அதுக்கு அடுத்து யார சொன்னா இருந்தாங்கன்னா நம்ம தர்ஷிகாவை சொல்லியிருந்தாங்க தர்ஷிகா வந்து எப்படின்னா அதிகமா வந்து பவித்ரா கூட தான் இருப்பாங்க அதிக பிரச்சனைக்கு போக மாட்டாங்க இப்பதான் வந்து இந்த விஷால் அந்த இதுல வந்து கிரஷ் அப்படிங்கறதுல அவங்க கொஞ்சம் வெளியே தெரிகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது சோ அதனால இது அவங்க பவித்ரா இருக்கலாம் நாலாவது இடத்துல இருக்கிறதா எனக்கு வந்து பர்சனலாக வந்து இவங்கள தவிர ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஆனந்தி நிறைய பிரச்சனைக்கு போக மாட்டாங்க பசங்க டீம் என்ன சொன்னாலும் ஓகே நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் நிறையா இடத்துல பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க ஆனால் அவங்கள சொல்லலை அதுக்கு பல சாட்சனா அவர் சொல்லியிருந்தாங்க சாட்சனா வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ உண்மையாக இருக்காங்களான்னு தெரில ஏன்னா அவங்கள வந்து பசங்களை டீமில் பற்றி பொண்ணுங்க டீமில் அதிகமாக காசி பேசுகிற ஒரு ஆளுனாவே நம்ம சாட்ச்னா தான் ஸோ என்ன அந்த எண்ணத்தில் அவங்க வந்து நாலாவது சாட்சனா கொடுத்தாங்கன்னு தெரில ஸோ அதுக்கடுத்து வரவங்களாம் நூற்று சிக்ஸ்த்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க சரி என்னடா இன்னும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் காசிப்னு ஒரு விஷயம் வந்து வரும்ல அதே மாதிரி நம்ம ஆனந்தியும் நம்ம அன்சிதா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அதுல வந்து ஆனந்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வார கடைசியில வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ஜெஃப்ரி பையன் வந்து எப்பயுமே வந்து என்னாச்சும் ஒரு பண்றானா ஆனா வந்து வார கடைசியில வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி கை தட்டு வந்து வாங்கிக்கிறான் ஆனா வந்து உள்ள வந்து எதுவுமே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதேனும் உண்மைதான் இந்த ராஜா ரணிதுல வந்து ஜெஃப்ரியோட கேம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனா வார கடைசியில் இந்த மாதிரி மாதிரிதான் பசங்க டீம்ல அந்த ஜெஃப்ரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணி மக்கள்கிட்ட வந்து கைத்தட்டு வாங்கிக்கிறான் ஆனால் முன்னாடியே வந்து கைத்தட்டு வந்து எல்லாத்துக்குமே சொன்னது வந்து அவங்களுக்கு தெரில போல சரி அது வந்து பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அன்ஜிதாவும் அதே தான் சொன்னாங்க ஆமா எனக்கும் வந்து அது வந்து ஃபீல் ஆச்சு எப்பயுமே வந்து எப்படின்னா நம்ம ஆனந்தி வந்து அவங்களோட பாயிண்ட் வந்து மற்றவங்க மைண்டுக்குள்ளே திணிக்கிறத தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு தாய் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது பசங்க டீம்ல நிறைய பேர் அப்படிதான் விளாட்றாங்க முக்கியமாக வந்து சத்யாவும் அப்புறம் வந்து ரஞ்சித் அப்படிதான் வந்து இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஒரு சேஃப் கேம் விளாண்டுட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து பவித்ரா கிட்டையுமே இதே விஷயத்த வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே மொத்தம் வந்து பசங்க டீம்ல விளாடுற வந்து விஷாலும் நம்ம கண்ணம ஊட்டுக்கார தான் அதிகமாக விளாடுறாங்க அப்புறம் வந்து நம்ம முத்து விளாடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெரிஞ்சு கண்ணம ஊட்டுக்காரரே வந்து விஷாலோட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு முத்து சொல்லலாம் பாய் பசங்க டீம்லாம் வந்து அவங்க நல்லா விளாடுறாங்க சொன்னோம் அடுத்து என்னதுன்னா சரி இந்த இதுல வந்து ஷாப்பிங்னு ஒன்று பண்ணும்ல அதுக்கு வந்து டாஸ்க் பண்ணாங்க போன வாரத்துல பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் பத்தாயிரத்துக்கு எல்லாம் வந்து அமௌண்ட் கொடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு இந்த வாரம் வந்து ஐநூறு எதுக்கு இந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணாருன்னு தெரியல ஏன் கம்மி பண்ணாருன்னா கம்மியா வந்து கம்மியா இருக்கும் பசி அதிக கோவம் வரும் ஸோ அதிகமாக வந்து ஒரு கண்டென்ட் கிடைக்குங்கிறதுக்காக பண்ணாங்களா இல்லை இவங்க பசியில் இருந்தாங்கன்னா வேற ஏதாவது கேம் அவங்களுக்கு கொடுத்து விளாட வச்சு அதுலேருந்து நம்ம காசு கொடுக்கலாம் இல்லைன்னா எதோ பொருளை கொடுக்கலாம் அப்படிங்கறக்காக பண்ணாங்களா தெரியல ஆ ஆனால் வந்து இந்த பிக்பாஸ் தீம் வந்து ரொம்ப நிறைய மூளை வச்சிருக்கவங்க தான் இருப்பாங்க போல் ஏன்னா அவ்வளோ இது வந்து யோசித்து ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுக்குறாங்க அதே மாதிரி என்னென்னா பதினெட்டு பேர் இருக்காங்க அந்த பதினெட்டு பேரும் ஆம்லேட் வந்து உடைக்காம போடணும்னு சொன்னாங்க எல்லாருமே வந்து ஆம்லெட் வந்து உடைக்காம போனாங்க நம்ம சவுண்டு மட்டும் ஆம்லேட் வந்து பக்கத்துல போட்டா கூட உடையாதுப்பா அவங்க வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி வச்சு உடைச்சாங்க பக்கத்துலேயே வந்து நம்ம தீபக்கன் என்ன பண்ணாருன்னா சரி கேப்டனா வந்துப்பா நீ வந்து இப்படி போட்டேன்னா வந்து ஆம்லேட் உடையும் ஆனா நீ வந்து இப்படி போடுற அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு ஒரு வேலை அப்படி சொல்லியிருந்தா இந்த பொண்ணு வந்து கரெக்டா போட்டுரும் வெளியிருக்கவங்களும் இந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியும்னு நினைச்சிருப்பாரா இல்லைன்னா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எது கூட செய்ய தெரியாது இதெல்லாம் நம்ம சொல்லி தெரியணுமா அப்படிங்கறது தெரியல அதே மாதிரி இந்த ஆம்லெட்ல வந்து நம்ம எப்படி வந்து நிறைய ஆம்லெட் வச்சு நிறைய கேம்ல விளையாண்டாருப்பா ஆம்லெட் உடச்சு ஊத்துறதும் தூக்கி எறியறதும் அதெல்லாம் நிறைய கேம் விளாண்டாரு அவர்கிட்ட மட்டும் போய் நம்ம தீபக் என்ன இது இது ஒரு வந்து நம்ம எல்லாத்துக்காக விளாடுறோம் உனக்காக மட்டும் விளாடல சோ கேம கேம் அப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த பொண்ணு இவர் சொல்லலையா ஆனா வந்து ஜெஃப்ரி கிட்ட சொல்றான் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு மேல வந்து கெட்ட பேர் வரணுங்கிறக்காக ஒரு பண்ணாரான்னு தெரில அடுத்து வந்து இதே மாதிரி அவங்க எட்டாவது வின் பண்ணிட்டாங்க மற்ற சீசன் மாதிரி அவங்க வந்து போர்டில் வந்து இந்தந்த ஃபுட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுல வந்து அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபுட்டு வேணுமோ நீங்க எழுதிக்கலாம் இதுல வந்து என்னன்னா ஜாக்லின் முத்து அவங்க வந்து எழுதினாங்க எல்லாமே காமனாக எழுதி தீத்தூள் தான் வந்து அதிகமாக எடுத்துட்டாங்க இதுல அந்த சாட்சினா வந்து இந்த தீத்தூளுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை பண்ணிச்சா நீங்க வந்து தோசை எடுத்துருக்கலாம்ல எதுக்கு நீங்க வந்து தோசை எடுக்கல கரெக்ட்டு தான் ஒரு நேரத்துக்கு வந்து நீங்க தோசை எடுத்துட்டீங்கன்னா அந்த தோசை வந்து ஒரு நேரத்துக்கு போயிடுது தீத்துள் எடுத்தா வந்து எல்லாருமே காமனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ஒரு எக்ஸ்பளைன் கொடுத்தாங்க உடனே இருந்துட்டு இவர் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் முடியாது ஆர கடைசில தான் ஏதோ ஒண்ணு கேட்டு ஏதோ ஒண்ணு வாங்கிக்கிறீங்களே போன வாரம் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்க அதே மாதிரி விஜய் கிட்ட வந்து எனக்கு தோசை வேணும்னு கேட்டா கொடுத்து விட்டுருப்பாருல அதை கேட்க முடியல அடுத்து இதே விஷயத்த வச்சு எதுக்கு எடுத்தாலும் முத்து அண்ணா முத்து அண்ணா துடிச்சிட்டு இருக்காங்களா அதே மாதிரி முத்து அண்ணாட்ட போய் என்ன நீங்க வந்து தோசை எடுத்துருக்கல நான் அவரும் தான் சொன்னாரு ஆனா வந்து வேற மாதிரி சொன்னாரு அப்ப வந்து இந்த பொண்ணு வந்து சரின்னு சொல்லுது ஆனா ஜாக்லின்னு சொல்லும் போது நீங்க எப்படி எடுத்துக்கலாம் ஆனா வந்து ஜாக்லினு வந்து தீத்தூள் தூள் வேணுங்கிறக்காக எடுத்தாங்கன்னு சொல்லி இப்படியே மாத்தி விட்டுருச்சு அடுத்து என்ன நடந்துச்சுன்னா கேப்டன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நாமினேஷன் வந்து கேப்டனை பண்ணக்கூடாது டீம்ல வந்து அங்க ஒரு ஆள் இங்க ஒரு போனவங்க வந்து நாமினேஷன் வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நம்ம சத்யானா வந்து நம்ம ஜாக்லீனர் வந்து நாமினேஷன் பண்ணாரு என்னடா அந்த வாரம் வந்து அழுகை எதுவுமே இல்லையேன்னு பார்க்கும்போது ஜாக்லின் வந்து சத்தியன் என்ன சொன்னாங்கன்னா இந்த அவங்க வந்து சேஃப் கேம் விளாடுறாங்க எங்க பார்த்தாலும் அவங்க வாய்ஸ் கொடுக்கணும் அவங்க வாய்ஸ் தான் இருக்கணும் அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு முந்திரி கொட்டை வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டோடனே என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த வச்சு இவர் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதே மாதிரி டைரக்ட் நாமினேஷன்ல இன்னைக்கு இருக்கிறது வந்து நம்ம ஜாக்லின் நம்ம விஷால் அவங்க இருந்து இருந்தாங்க சரி ஓகே இதெல்லாம் ஓகே அடுத்து நாமினேஷன் லிஸ்ட்ன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நாமினேஷன்ல அதிக ஓட்டு வாங்கினது வந்து பொண்ணுங்க டீம்ல வந்து அன்சி வாங்கினாங்க அஞ்சு ஓட்டு வாங்கினாங்க அடுத்து யார் டாப்ல இருக்காங்கன்னா நம்ம மஞ்சூரி இருந்தாங்க தான் வந்து இருக்கறதுல எட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க சோ இதுல வந்து இந்த வாரம் வந்து ஓட்டுலிஸ்ட்ல வந்து இவங்க தான் இருக்காங்க ஸோ நான் அடுத்த வாரம் இதில் யார் வெளியே போவாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்த டாஸ்க் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து கேப்டனை வச்சு சொல்லியிருந்தாங்கல்ல இது இந்த விஷயம் இந்த பண்ணணும் இந்த விஷயம் பண்ணணும் அதெல்லாம் முடிஞ்சு கேப்டனை வந்து நம்ம பிக் பாஸே பாராட்டினார் தீபக் உங்கள் கேப்டன் வந்து எல்லா சீசனோட இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து யாருமே தூங்கலை ரொம்ப எல்லாருமே வந்து ஆக்டிவாக இருக்காங்க அவங்கவுங்க வந்து ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மற்ற நாளுமே வந்து நீங்கள் இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு என்னன்னா மற்ற நாள் இப்படியே போச்சுன்னா அவர் அங்க இருந்து வந்து நீங்க தூங்காதீங்க அப்படின்னு சொல்லாம இருக்கலாம் இல்லை இது பண்ணுங்க அது பண்ணுன்னு சொல்லாம இருக்கலாம் ஏன்னா கேப்டன் எல்லா வேலையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒருவேள் ஆனால் சொன்னப்போனால் போனா தீபக் வந்து இன்னைக்கு வந்து என் வந்து நல்லா இருந்துச்சு வார கடைசில தான் வந்து கேப்டன் கேப்டன் மாதிரி இருப்பாரா இல்ல வந்து இவர திரும்பி வந்து அந்த அண்ணின் கேரக்டருக்கு மாறுவாரா திரும்பி இந்த அன்னியன் அண்ணியில இருந்து அம்பிக்கு வருவாரான்னு வந்து தெரியல சரி அடுத்து வந்து திரும்பி இந்த விஷால் கன்சிகா மேட்ருக்கு தான்ப்பா அந்த மேட்ர வந்து அன்சிதா போய் நம்ம விஷால்கிட்ட கேட்டாங்க ஒரு பொண்ணுட்ட பத்தி நீ இப்படி பேசுறையே உனக்கு தெரியல தப்பான்னு தெரியலையா அப்படின்னு இவங்க எனக்கு தெரிஞ்சு இவதே வந்து ராணாவ்கிட்டயும் இவங்க கேட்டிருந்தாங்க இப்ப வந்து விஷால்கிட்டே கேட்டாங்க இவங்கதான் பெருசா ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கியிருப்பாங்கன்னு நனியம்பா ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து ஒரு பொண்ணு கூட இப்படி பலகரியும் உனக்கு தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு கேட்குறாங்க தப்புதான் ஆனா இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல அங்கே ராணுவம் மட்டும்லயும் அதே தான் இங்க விஷால் தான் விஷால் வந்து இவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலப்பா ஆனா வந்து அந்த பொண்ணு பேசுதுங்கறக்காக தான் நான் பேசுறேன்னு சொன்னாரு அதே போய் அன்சிட்டா அந்த அனுஷிகா பொண்ணு சொல்லுது உனக்கு விஷால் விஷாலுக்கு வந்து உனக்கு பிடிக்கலையாம் ஆனா உன்கிட்ட வந்து பேசுறான்னு சொல்றான் நீ ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறேன்னு கேக்குறதுக்கு இந்த பொண்ணு திரும்பி போய் விஷால் கிட்ட சொல்லுது ஏன் நீ பிடிக்கல நீ சொல்லிருக்கானே உன்னை விஷால் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா அப்படிலாம் இல்லை என்னை உனக்கு பிடிக்கும் ஆனா எல்லாரும் வந்து கேக்குறாங்க இந்த எதுக்கு கேட்குறா அப்படின்னு ஒன்று இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னா இதுக்கடுத்து நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வேற யாரும் உள்ள வரக்கூடாது நம்ம ரெண்டு பேர் தான் இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இந்த தன்சிக்கா பொண்ணு வந்து யோசிச்சிருக்கணும் ஏன்னா இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு விஷால் மேல கிரஷ் இருக்கு விஷால் நல்லா நடக்கிறான் விஷால் நல்லா பாடுறான் விஷால் நல்லா ஸ்டைல் பண்ணுறான் விஷால் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு விஷால் விஷால்னு அந்த பொண்ணு தான் எல்லாருக்கிட்டேன்னு சொல்லிச்சு இப்ப வந்து என்னன்னா ஆஹ் விஷாலுக்கும் எனக்கு இடையில வந்து ஏன் இவங்க ரெண்டு பேரும் வராங்க இவங்க ஏன் இதுல யோசிக்கிறாங்கன்னு சொல்லுது எனக்கு புரியல நீ ஏதா போய் அவங்கள்ட்ட சொல்ற அவங்க வந்து கேட்டா அது தப்பாம் புரியல ஸோ இன்னைக்கு வந்து பெருசா வந்து இது எதுவுமே இல்லை இந்த விஷால் இந்த தன்சிகா மேட்ரு தான் வந்து லவ் இருக்கா இல்லை க்ரஷ் இருக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸான்னு வந்து எனக்கு தெரியலப்பா ஸோ அடுத்த நாள்ல இருந்து ஏதாச்சும் வந்து பேசுவாங்களா இல்லை இவர் ஒத்துக்குவாரா எனக்கு இந்த பணம் பிடிக்கல இல்லை பிடிக்குதான்ங்கிறத தெரியல அடுத்து வந்து ஒவ்வொரு சீசன்லையும் வந்து குழம்பு வைத்தாங்கன்னு வந்து இந்த பால்ல வந்து கொடுத்து விடுவாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் பவுல்ல கொடுக்கும்போது மஞ்சூரி என்ன சொன்னாங்கன்னா எனக்கு பவுல்ல வந்து குழம்பு வேணா எனக்கு கொஞ்சம் குழம்பு போதும் உடனே நம்ம கனமா வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா ஏன் அப்படிலாம் இல்லைங்க நான் எல்லாத்துலயும் பவுல்ல கொடுத்துட்றேன் நீங்க வந்து உங்களுக்கு வேணான்னா நீங்க வேற யாருக்கா கொடுத்துருங்க அப்படின்னு அதே மாதிரி கரெக்டு தான் எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலா குழம்பு கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா வேற யாருக்கும் கொடுக்கணும் இவங்க கொடுத்துக்கறேன் அது வந்து ஏன் நீங்க தான் வந்து ஒரு கரண்டி வாங்கி சாப்பிட்ணுமா அப்படின்னு தான் இருந்துச்சு கனம வீட்டுக்காரர் பேசும்போது மஞ்சூரின்னு பேசும்போதே நம்ம முத்து வந்துட்டாரு எனக்கு என்ன தெரிஞ்சா ஒவ்வொரு ஆளா வந்து உள்ள வந்து இழுத்து முத்துக்குன்னா மஞ்சுரி பேசுவாரு மஞ்சூரிக்குன்னா முத்து பேசுவாங்க அடுத்த தனிச்சுக்காங்கன்னா விஷால் பேசுவாங்க விஷாலுக்குன்னா மஞ்சுரி பேசுவான் அது மாதிரி எதுக்கு இவங்க இவங்கன்னு சொல்லி கம்பேர் பண்றாங்கன்னு தெரியல அதே மாதிரி முத்து வந்து கேட்டாரு அந்த பொண்ணுக்குதான் தான் சொல்லுது இல்ல அந்த பொண்ணு பங்கு எனக்கு கொடுத்துரு உடனே கனம கூட்டுக்கார ஆட்ரே காண்டிருக்கு நம்ம முத்து மேல திரும்பி காண்டாத்தி விட்டாரு உடனே என்ன சொன்னா முத்து ஏன் மஞ்சுரினா வர மஞ்சுரினா உனக்கு எல்லாத்துக்குமே வா அன்னைக்கே வந்த நியாயங்கட கூட மஞ்சுனா வரேன் நான் எல்லாத்துக்குமே இல்லாதான் நான் பேசுறேன் இல்ல நான் அன்னைல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ மஞ்சுரினா மட்டும் நீ துள்ளிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஏதோ கண்டென்ட் இவங்களை வச்சு கிடைக்குமான்னு தெரியல சரி ஓகே நமக்கு நல்லதுதான் கண்டென்ட்டுக்காக இவங்க எதை கிரியேட் பண்ணாலும் ஆக மொத்தம் கனமா வீட்டுக்காருக்கு இந்த முத்து மேல பெருசா காண்டுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து முடிந்தளவு எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டே தான் நினைக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ இது மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டுக்கு எங்கள் எஸ்வி டிவி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாபாய்